அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம், இதை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். என்ன நான் சொல்கிறேங்க பாருங்கள், தி மீன் வேவ்லென்த் ஆஃப் லைட் ஃப்ரம் சன் இஸ் டேக்கன் அஸ் 550 நானோமீட்டர். சூரியன்லேருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை பல வேவ்லென்த்தில் வருவது, சராசரி 550 வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இட்ஸ் மீன் பவர், அதனோட சராசரி பவர் வந்து 3.8 × 10⁶ வாட் அப்ராக்சிமேட்டாக. அப்புறம் என்ன கேட்குறாங்க, தி நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் ரிசீவ்டு பை ஹியூமன் ஐ பெர் செகண்ட் அண்ட் ஆவரேஜ் ஃப்ரம் சன்லைட் இஸ் இது ஆர்டர் ஆஃப். அப்போ எத்தனை ஃபோட்டான்ஸ் வரும் அதை நம்ம கண்ணு பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்சர்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து வச்சுக்கோங்க, எல்லாமே 10⁵, 10⁴, 10⁴, 10⁴ எல்லாம் ஹியூஜ் வேல்யூவாக இருக்குது. ஒரு காரணத்துக்காக தான் சொல்கிறேன், பார்த்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், சூரிய ஒளியின் சராசரி அலைநீளம் 550 நானோமீட்டர் எனவும் அதன் சராசரி திறன் 3.8 × 10⁶ வாட் எனவும் கொள்க. சூரிய ஒளியிலிருந்து ஒரு வினாடி நேரத்தில் மனிதனின் கண்கள் பெறக்கூடிய ஃபோட்டான்களின் தோராயமான எண்ணிக்கை. ரைட், இது எப்படி செய்யலாம் கேட்டிங்கன்னா, பவருங்கிறது என்னென்னா இப்போ தான் பார்த்தோம், இஸ் ஈக்குவல் டு என் இன் டூ ஹெச் லாம்டா, ஹெச் நியூ. ரைட், என்னங்கிறது என்னது, ஒரு செகண்டுக்கு எத்தனை ஃபோட்டான்ஸ். அப்போ இந்த பவர் கொடுத்துருக்காங்களா, கொடுத்துருக்காங்க. ரைட், என் கேட்குறாங்க, சரியா, ஹெச் தெரியும், நியூங்கிறது சி பை லாம்டா, லாம்டா கொடுத்துட்டாங்க, அப்ராக்சிமேட்டாக 550 வச்சுக்கோங்கன்னு சொல்லி. அப்போ சிம்பிளாக இதுலேருந்து என் எழுதிடலாம், என் இஸ் ஈக்குவல் டு பி லாம்டா டிவைட் பை ஹெச்சி. பி கொடுத்துருக்காங்க, நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், லேம்டா கொடுத்துருக்காங்க சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், ஹெச் பிளாங்ஸ் கான்ஸ்டன்ட் 6.626 × 10⁻³ நமக்கு தெரியும், சி வெலாசிட்டி ஆஃப் லைட் 3 × 10⁸ இது நம்மளுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணால் என்ன கிடைக்குது, 1.05 × 10⁴. ஸோ ஆன்சர் வந்து ஒரு வினாடிக்கு சூரியன்லேருந்து வரக்கூடிய மொத்த ஃபோட்டான்ஸோட எண்ணிக்கை நீங்கள் பார்த்துக்கோங்க, 1.05 × 10⁴ பார்த்துக்கோங்க, 1 × 45 இந்த இடம் பார்த்தா அவ்வளோ ஃபோட்டான்ஸ் வருது. ஆன்சர் பாருங்கள், எங்கே 45 இருக்கோ அது ஆன்சர் எங்கே இருக்குது, ஸோ ஏ, ஸோ ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு முடிஞ்ச மாதிரி இருக்குது, ஆனால் சில நேரத்தில் இப்படி இல்லாமல் 10⁻² அந்த ரேஞ்சில் இருக்கும். அப்படி இருந்தால் அந்த ப்ராப்ளத்தை டீப்பாக யோசிக்கணும். ஏன்னா இங்கே என்ன சொல்கிறாங்க, நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் ரிசீவ் பை ஹியூமன் ஐன்னு சொல்கிறாங்க, மனித கண்கள் பார்க்குறதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஒரு வினாடி நேரத்தில் மனிதனின் கண்கள், மனிதனின் கண்கள் சூரியனில் இருக்காது, பூமியில் இருக்கும். அப்போ மனிதனோட கண்கள் எதை பார்க்கும்னா, சூரியன்லேருந்து பூமிக்கு வர்றதை தான் பார்க்கும். அப்போ அனாலிசிஸ் இன்னும் டீப்பாக பண்ணணும், இங்கே நம்ம பண்ணி காம்போம். இங்கே பாருங்கள், இதுதான் சூரியன் வச்சுக்கோங்க, சரியா, சூரியன்லேருந்து எல்லா பக்கமும் கதிர்கள் போகும், பூமி இந்த இடத்துல இருக்குது. அப்போ பூமி மேலேயும் கதிர்கள் வரும், இது தூரம் கூட இருக்கிறதுனால நான் இந்த சூரியனை பாயிண்ட் சோர்ஸாக வச்சுக்கிட்டேன். ரைட், இவ்வளவு கதிர்கள் பூமி மேலே படும். அப்போ எவ்வளவு பவர்ன்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம், சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம், ஒரு சின்ன ஐடியா தான். என்ன சொல்கிறேன், எப்படி கண்டுபிடிக்கலாம் கேட்டிங்கன்னா, அதாவது இது சாலிட் ஆங்கிள்ங்கிறது பிள்ளைகள் புரியுதுன்னு நினைக்கிறேன், இந்த பாயிண்ட்லேருந்து இட் இஸ் சாலிட் ஆங்கிள். ரைட், இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள் பேர் நார்மல் இட் இஸ் கால்ட் அஸ் ஒமேகா. அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 3.8 × 10⁶ வாட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, 4π ஸ்டெரேடியன்ஸ்க்கு, சாலிட் ஆங்கிளில் ஸ்டெரேடியன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஸ்பேருடைய ஹோல் ஆங்கிள் வந்து 4π. ஸோ 4π இவ்வளவு இருந்துச்சுன்னா பூமிக்கு எவ்வளோ ஸ்டெரேடியன்ஸ் இருக்கும், அது ஒமேகான்னு வச்சுக்கலாம், அது ஒமேகா கண்டுபிடிக்கிறது நம்ம பார்ப்போம், ஒமேகான்னு வச்சுக்கலாம். ரைட், எவ்வளோ பவர்னு பார்க்கணும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இர்ரேடியேஷன் ஆன் எர்த் எவ்வளவுனா 4π பீனா ஒமேகாக்கு எவ்வளவு. ஒமேகா எப்படி கண்டுபிடிக்கிறது, சிம்பிள், நம்மளுக்கு என்ன தெரியும்னா, ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஏரியா டிவைட் பை ஆர் ஸ்கொயர். ஏரியான்றது என்னென்னா, இந்த இந்த ஏரியா, திஸ் ஏரியா. ரைட், இப்போ பூமி இப்படி இருக்குன்னா அதை அப்படியே குறுக்க வெட்டினா, ரைட், ஒரு வட்டம் கிடைக்கும் இல்லையா, அந்த வட்டத்தோட ஏரியா. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா, ஏ டிவைட் பை ஆர் ஸ்கொயர், ஒமேகா இஸ் ஈக்குவல் ஏ டிவைட் பை ஆர் ஸ்கொயர். ஆறுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள தூரம். ரைட், இதுதான் ஃபார் எக்ஸாம்பிள், இது ஏ, இது ஆறுன்னு சொன்னால் இங்கே சின்னதாக காமிச்சிருக்கேன், ஒமேகா இஸ் ஈக்குவல் ஏ பை ஆர். ரைட், இது எது நம்ம ஆங்கிள் சொன்னால் ரேடியஸ் என்ன சொல்லுவோம், ஆர்க்கு டிவைட் பை இந்த தட் இஸ் ஆர்க் டிவைட் பை ரேடியஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, எஸ் பை ஆர்ன்னு சொல்லுவோம். இங்கே ஏரியா பை ஆர் ஸ்கொயர், சாரி பிள்ளைங்களா, ஏரியா பை ஆர் ஸ்கொயர், ஏரியா பை ஆர் ஸ்கொயர். மொத்த ஆங்கிள் ஏன் இப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, மொத்த இது வந்து 4π r² இருக்கும், டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இருக்கும். ஸோ மொத்த ஸ்டெரேடியன்ஸ் வந்து 4π இருக்கும். ஸோ இங்கே நான் காமிச்சிருக்கேன், 4π பீனா ஒமேகாக்கு எவ்வளவு,
ஒமேகாங்கிறது பூமியில் இருக்கக்கூடிய அந்த குறுக்குவெட்டு ஏரியா, ரைட். குறுக்குவெட்டு பரப்பளவு ஏ டிவைட் பை ஆர் ஸ்கொயர். ஏங்கிறது பூமியுடைய குறுக்குவெட்டு பரப்பளவு, ஆறுங்கிறது சூரியனுக்கு பூமிக்கு உள்ள தூரம். இதெல்லாம் ஒன்ஸ் செஞ்சாச்சுன்னா இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ள போயிடலாம். அங்கே பாருங்கள், பி ஃபோர் பைக்கு பீனா ஒமேகாக்கு எவ்வளவு, நமக்கு ஒரு மீட்டர் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா அந்த ஏரியாவில் டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பை ஏ, ரைட். இப்போ ஒமேகாவை வந்து ஏ டிவைட் பை ஆர் ஸ்கொயர் பிளகின் பண்ணிங்கன்னா ஏ கேன்சல் ஆயிடும். ஸோ பி டிவைட் பை ஃபோர் பை ஆர் ஸ்கொயர். பி கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. ஃபோர் பை நம்மளுக்கு தெரியும், ஆர் அது உங்களுக்கு தெரியணும். சூரியனுக்கு பூமிக்குள்ள தூரம் அங்கே கொடுத்துருக்கேன், 149.6 இன்டூ 10⁻⁹ மீட்டர். அதை ஸ்கொயர் பண்ணால் இந்த வேல்யூ ஏன் வச்சுக்கோ, திஸ் இஸ் தி ஸ்டாண்டர்ட் வேல்யூ, சராசரி வேல்யூ. பூமியோட பரப்பளவில் ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு இவ்வளவு பவர் படுது, சூரியனுடைய ஆற்றல் விழுது, 1350 வாட்ஸ். இதை கால்குலேட் பண்ணால் இது கிடைக்கும். ஸோ 1350 வாட்ஸ்னு சொன்னால் அது ஒரு மீட்டர் ஸ்கொயரில் படுது, நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்படின்னா தட் இஸ் ஒரு மீட்டர் ஸ்கொயரில் படக்கூடிய ஃபோட்டான்ஸோட எண்ணிக்கை என்னன்னு சொன்னால் N into HNU. HNUங்கிறது எனர்ஜி, சரிங்களா. அப்போ இதில் இருந்து சிம்பிளாக நம்ம என்ன செஞ்சிடலாம், ஒரு மீட்டர் ஸ்கொயரில் எவ்வளோ ஃபோட்டான்ஸ்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ தட் N இஸ் ஈக்குவல் டு, ரைட். அங்கே நம்ம ஒன்று காமிச்சிருக்கேன் திஸ் நியூ இஸ் ஈக்குவல் டு சிபிஐ லேம்டான் காமிச்சிருக்கேன், அது நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கிருந்து N இஸ் ஈக்குவல் டு 1350 இன்டூ லேம்டா டிவைட் பை ஹெச்சி. ஸோ எல்லா வேல்யூ நீங்கள் பிளகின் பண்ணிடலாம். 1350 தெரியும், லேம்டா 550 போட சொல்லியிருக்காங்க. ஸோ 550 இன்டூ 10⁻⁹, ஹெச்ங்கிறது 6.626 இன்டூ 10⁻¹34, சிங்கிறது 3 இன்டூ 10⁸. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது, 3.75 இன்டூ 10⁻¹ ஃபோட்டான்ஸ், ரைட், பெர் மீட்டர் ஸ்கொயர், ரைட், பெர் செகண்ட். இது விழுது. ஆனால் நீட் கொஸ்டின்ஸ் பல நேரத்தில் என்ன கேட்குறாங்கன்னா கண்லேன்னு கேட்குறாங்க, ஹியூமன் ஐனு. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியணும்னா ஒரு மீட்டருங்கிறது ஓகே 100 சென்டிமீட்டர். அப்போ ஒரு மீட்டர் ஸ்கொயருங்கிறது 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நம்ம கண்ணை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் கேட்டிங்கன்னா, ஒரு சென்டிமீட்டருக்கு ஒரு சென்டிமீட்டர் இருக்கிறத நம்ம அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கலாம். அப்போ என்னென்னா ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு இவ்வளோ படுதுன்னா அப்போ ஒரு சென்டிமீட்டருக்கு ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ போடுவோம், இதை டிவைட் பை 10,000 போடணும். மீனிங் 3.75 இன்டூ 10⁻¹ டிவைட் பை 10,000, அதாவது 10⁴. அப்போ இது என்ன ஆகும்னா இந்த வேல்யூ 3.75 இன்டூ 10⁻⁴, மேலே போகும்போது மைனஸ் ஆயிரும், 17. இவ்வளவு ஃபோட்டான்ஸ் நம்ம கண்ணில் படும். நீங்கள் அண்ணாந்த சூரியனை பார்க்கும்போது ஒரு வினாடிக்கு உங்கள் கண்ணில் படக்கூடிய ஃபோட்டான்ஸுடைய அளவு என்ன என்ன ரேஞ்சில் இருக்குது, 10⁻⁷ இருக்கு. அப்போ என்னன்னா அந்த ஆன்சர்ஸில் இந்த மாதிரி 17, 20, 18 இருந்தால் நீங்கள் இந்த மெத்தடில் செய்யக்கூடாது, இந்த ரெண்டாவது மெத்தடில் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் வந்து செய்யணும். அவ்வளோதான் விஷயம், சரியா.